விருதாச்சலத்துல மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களாக இருக்கக்கூடியது விருத்தகிரீஸ்வரர் ஆலயம். இந்த கோவில்ல ஒவ்வொரு ஆண்டுமே மாசி மாத பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த கோவிலோட முக்கிய நம்பிக்கையாக என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, காசியில நீராடிய புண்ணியத்தை பாத்தீங்கன்னா விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்துல நீராடினால் அந்த புண்ணியத்தை பெறலாம் என்பது மக்களோட நம்பிக்கையா இருக்கு. இதனால விருதாச்சலம் மணிமுக்தாரில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைந்து ஆசி வழங்குவார்கள் என கூறப்படும் நிலையில ஒவ்வொரு ஆண்டுமே மாசி மக திருவிழாவில் மட்டுமின்றி இந்த மாசி மக திருவிழா கடலூர் மட்டுமின்றி பல்வேறு இடங்கள்ல தமிழகத்தில இருந்து பல்வேறு பக்தர்கள் வந்து இங்கு முன்னோர்களுக்கு திதி கொடுப்பார். அதன்படி இன்று மாசி மகம் என்பதன் காரணத்தினால் மணிமுக்தாற்றுல நேற்று முதலேயே பொதுமக்கள் குவிய தொடங்கினர். இதனை அடுத்து இன்று அதிகாலை முதலேயே விருதாச்சலத்துக்கு வந்து மக்கள் தங்கியிருந்து தர்ப்பணம் கொடுத்தனர். அது மட்டுமின்றி மாசி மகத்திற்கு திதி கொடுப்பதற்கு தேவையான அரிசி காய்கறிகள் அகத்தி கிரை சூடம் வத்தி போன்ற பூஜை பொருட்கள் ஆங்காங்கே தரை விரிப்புகள் போடப்பட்டதை அடுத்து அதனை வாங்கிய பக்தர்கள் விருதாச்சலம் மணிமுக்தாற்றுல தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர்ல நீராடி விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் ஆலயத்தில் நேரடியாக சென்று விநாயகரை வழங்கிவிட்டு சென்றனர். இந்த நிலையில கிட்டத்தட்ட 1000 மேற்பட்ட மக்கள் வந்து இந்த நிகழ்வுல கலந்து கொண்டிருக்காங்க. மேலும் இந்த பகுதியில மிகவும் புகழ்பெற்ற ஆலயங்களாக இருக்கக்கூடிய இந்த விருத்தகிரீஸ்வரர் கோவில்ல இந்த மாசி மகம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இதனால பல்வேறு இடங்கள்ல பக்தர்களுக்காக பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு பக்தர்கள் வருகைக்காகவும் கிழக்கு கோபுரம் வழியாக வாசல் வரவழைத்து வடக்கு தெற்கு வழியாக பொதுமக்கள் வெளியேறும் வகையில ஏற்பாடு செய்யப்பட்டதை அடுத்து விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்துல இந்த மாசி மக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. மேலும் இந்த பகுதியில எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது என்பதற்காக போலீசார் பாதுகாப்புகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. சிசிடிவி கேமரா கண்காணிப்பு மூலமாகவும் பக்தர்கள் கண்காணிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இந்த வழக்கம் போல இந்த விருத்தாச்சலத்தில் நடைபெற்று வரும் இந்த மாசி மக திருவிழாவில ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது போல இந்த ஆண்டு வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது.